ஒரு ஜாதகத்தில் ராகுவே அதிக சுபத்துவமான கிரகமாக இருந்தால் என்ன தொழில்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்ன எழுத்துக்கள் வரலை. ஜோதிடமனம் மகா அற்புதம் கட்டுரைகள் அதை எழுதியிருக்கிறேன். ஜோதிடமனம் மகா அற்புதம் புத்தகம் கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வெளிவந்துடலாம். ஒரு 70 கட்டுரைகளுக்கு மேல் எழுதின அந்த கட்டுரைகளை இக்கண்ணா இச்சண்ணா போட்டு அடித்து திருத்தி அவை முழுமையான ஒரு நூலாக கொண்டு வருவதற்கு நேரமில்லாத காரணத்தினால ஒரு 13-14 கட்டுரைகளை திருத்தி இருக்கிறேன். இன்னும் ஒரு 50 கட்டுரைகளை திருத்த வேண்டியிருக்கிறது. அது முழுமை பெற்றால் அந்த ஜோதிடமனம் மகா அற்புதம் புத்தகம் வரும். நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்கு அங்கே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் சில சுபத்துவ நிலைகளை வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். இங்கே இந்த சுபத்துவ அமைப்புகளில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடமே இல்லை. அதாவது சுபத்துவமான ஒரு நான் சொல்லியிருக்கின்ற இந்த விதி 100% எதிர்காலத்தில் ஜோதிடத்தை வேறு ஒரு பரிமாணத்தில் புரிய போகின்ற ஒரு அமைப்பு. நான் அடிக்கடி சொல்வதைப் போல சில விஷயங்களை சொல்வதற்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு பரம்பொருள் சிலரை மட்டுமே தேர்ந்தெடுப்பதன் காரணம் யாருக்குமே தெரியாது. இந்த அமைப்பின் அடிப்படையில் வேத ஜோதிடத்தின் அமைப்புகளில் நான் சில 100% 2-3 விதிகளை எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது நம்முடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும். அவயோக திசைகள் நடக்கும்போது மட்டுமே நீங்கள் அதிலிருந்து திசை திருப்பப்படுவீர்கள். ஒரு சுபத்துவமான கிரகத்தினுடைய தொழிலில் சம்பாத்தியத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. இது இதுவரைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எவருமே இந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலை. ஏதோ ஒரு தற்செயலான ஒரு வடிவத்தில் பரம்பொருள் எனக்கு இதை புரிய வச்சார். சரி, அப்படி நான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நான் 7 கிரகங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அதுலேயும் சற்று ஆய்வுகளை மேற்கொண்டே அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆராய்ச்சினா என்ன, நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்வதைப் போல இன்றைக்கு நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன், என்னை தேடி ஜாதகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 15 வருடங்களுக்கு முன்பு நான் ஜாதகங்களை அதாவது நபர்களை தேடி போய்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டிட தொழிலாளி அவருடைய ஜாதகத்தை நானே கேட்டு வாங்கினேன். ஒரு பில்டர் அவருடைய ஜாதகம். ஒரு மருத்துவர் டாக்டர்கிட்ட போகும்போது கூட கூச்சப்படாமல் டாக்டர் உங்கள் டேட்டா பர்த் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு மருத்துவர்கிட்ட ஊசி போடுறதுக்கு போகும்போது நோயாக என்ன போகும்போது அந்த டாக்டர் இப்படி என்ன வித்தியாசமாக பார்ப்பார். அதற்காக நான் வெட்கப்பட்டதே இல்லை. எல்லா நிலைமைகளிலும் சகல சமூகத்தின் சகல தரப்பட்ட தொழில் வேலை செய்பவர்களுடைய ஆய்வுகள் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது, ஜோதிட ரீதியாக ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஒரு கோடீஸ்வரன் எப்படி இருக்கிறார், ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்கிறார் என்பது போன்ற எண்ணங்களை கொஞ்சம் ஒரு இதில் என்ன அறியாமே அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டதுனால இது போன்ற பலதரப்பட்ட மக்களினுடைய ஜாதக அமைப்புகளை பார்த்தபோது தான் எனக்கு கடந்த காலத்தில் ஒரு விஷயம் எனக்கு கரெக்டாக புரியப்படுச்சு. ஏன்னா அனைவருடைய ஜாதகத்திலும் அவர்கள் எந்த தொழிலில் இருக்கிறார்களோ அந்த தொழிலுக்கான கிரகம் அதிக சுபத்து இருக்கிறது அப்படிங்கிறத பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதிச்சது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே அதிலேயும் சில நுணுக்கங்கள் அப்படியே படிப்படியாக பார்த்து கொண்டு வரும் பொழுது நான் இந்த ராகு கேதுக்கள் விஷயத்தில் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான ஆள். அதாவது நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் 3 வகையாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 3 வகையாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள், சாயா கிரகங்கள். ஒளி கிரகங்கள் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும், அதாவது ஒளியை அனைவருக்கும் தருகின்ற சூரியன், ஒளியை நமக்கு பிரதிபலிக்கின்ற சந்திரன். அதே போல பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காற்று, நீர், வாயு, ஆகாயம் அந்த மாதிரியான ஒரு 5 கிரகங்கள், செவ்வாய், சனி, புதன், கேது, புதன், சுக்கிரன். செவ்வாய், சனி, புதன், சுக்கிரன், குரு இந்த 5 கிரகங்கள். சாயா கிரகங்களான இருள் கிரகங்கள், நிழல் மட்டும். இப்போ இந்த 7 கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் 3 பிரிவாக இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்வி ராகுவிற்கான சுபத்துவத்திற்கான தொழில் அது. நான் அந்த அம்சம் இதுலேயே வந்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு புரியும். இதை வேணால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விளக்குறேன். அதாவது ராகு கேதுக்களுக்கு சுபத்துவ தத்துவத்தில் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ராகு கேதுக்களுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் இவைகள் பருப்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய நீராலோ வாயுவாலோ கல்லாலோ மண்ணாலோ ஆன கிரகங்கள் இல்லை. என்னுடைய அமைப்பின் அடிப்படையில் நான் நீண்ட காலம் இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டினை ஆய்வு செய்து கொண்டிருந்த அமைப்பில் ராகுவிற்கென்று சில விஷயங்கள், அதனால தான் ராகுவிற்கென்று தனிப்பட்ட காரகத்துவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். வேதிக் அஸ்ட்ராலஜி உண்மையை சொல்லப்போனால் அப்டேட்டே ஆகாத ஒரு சாஸ்திரம் வேதிக் அஸ்ட்ராலஜி. இது அப்டேட் பண்ணப்பட வேண்டிய நேரம் சமூக ஊடகங்களின் தயவினாலும் இன்றைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களாக இருந்து இன்றைக்கு உலகில் பல்வேறு இடங்களில் பெருகி பரவி இருக்கின்ற இளைய சமுதாயத்தினாலும் இந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக ஒரு அப்டேட் பண்ணப்படணும். ஏற்கனவே இன்னொன்னையும் வந்து கவலையோடு சொல்லப்படுவது என்னென்னா
90% குப்பைகள் மட்டுமே அடங்கிய மகாபெரிய சாஸ்திரம் இது. அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவத்தை வந்து ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காம சில விஷயங்களை நம்ம திருத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற அடிப்படை நிச்சயமாக எனக்கு பரம்பொருள் அனுமதிக்கும். நான் சில கட்டுரைகள் சில புத்தகங்கள்லாம் இன்னும் எழுதாத சில விஷயங்களை எழுதும் போது இந்த ராகுகேதுகளை பற்றின சுபத்துவ பற்றின சில விஷயங்களை எழுதுவேன். சுபத்துவம் என்கின்றதன் அடிப்படை கண்டிப்பாக ராகு என்கின்ற கேது என்கின்ற கிரகத்திற்கு கிடையாது. ராகு கேதுவத்துடைய சுபத்துவ தொழில்களே இங்கே இல்லை. அதாவது ராகு கேதுகளுக்கு தொழிலே இல்லைன்றதான் உண்மை. ராகு அப்ப ராகுகேதுகளுக்கு காரகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்ப நீ அதை மறுக்கிறேனா? கண்டிப்பாக மறுக்கிறேன். ராகுகேதுக்கள் துணைக்கோள்கள். உண்மையில் இங்கே இருப்பவை 7 கோள்கள் மட்டுமே. ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லுகிறேன். உண்மையில் இங்கே 7 கோள்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த 7 கோள்கள்ல அதனை அடுத்த கோளாக துணைக்கோளாக மட்டுமே ராகுகேதுக்கள் வருவார்கள். அப்போ அந்த ராகுகேதுக்கள் துணைக்கோளாக வரும் பொழுது அவர்களுக்கென்று முதன்மையாக சொல்லப்படக்கூடிய காரகத்துவங்கள் இல்லை. சரி, அப்போ தாத்தா பாட்டிலாம் சொல்கிறாங்களே என்னையா, எனக்கும் தான் தலை சுத்துது. சில விஷயங்களில் அது அவைகள் வந்து துணை அமைப்பாகத்தான் இருக்கிறது. மாதா மகன் என்று சொல்கிறார்களே, அம்மாவை பெற்ற பாட்டி தாத்தா தான் கேது குறிப்பிடுமா யோசிப்போம். அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டியை ராகு குறிப்பிடுகிறதா யோசிப்போம், இன்னும் ஆராய்வோம். ஆனால் உறுதியாக சொல்வதானாக இருந்தால் 7 கிரகங்களுக்கு மட்டுமே தொழில் அமைப்புகள் அமைகின்றன. ராகு கேதுக்களுக்கு தனித்தனியான தொழில் காரகத்துவங்கள் கண்டிப்பாக இல்லை என்கின்றதன் அடிப்படையிலையும், இரண்டாவது சுபத்துவம் என்பது ஏற்கனவே ஒரு நிலையில் இருக்கின்ற ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது. இல்லாத ஒன்றை இருப்பதாக மாற்றுவது இல்லை. ராகு கேதுக்கள் இல்லவே இல்லை, அதாவது ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் ராகு கேதுக்கள் இல்லவே இல்லை என்கின்ற நிலையில் பிரதிபலிப்பு தன்மைகளே அவைகளுக்கு இல்லாத போது அவைகளுக்கு சுபத்துவம் என்கின்ற அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடையாது. தொழில் அமைப்புகளில் மட்டும் தனக்கென்ற தொழில் அமைப்புகளில் தனித்தனி காரகத்துவங்கள் இல்லாதனால இந்த சுபத்துவ சப்ஜெக்டில் மட்டும் நான் எப்போவுமே ராகு கேதுகளை கொண்டு வரதில்லை. இதை நான் ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ஞ்சு இதை நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஆரம்பித்து வச்சிருக்கிறேன். எனக்கு பின்னாடி வரப்போகின்ற என்னுடைய மாணவர்கள், என்னுடைய என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே இதில் ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக இதை வேறு மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆகவே சுபத்துவ கோட்பாட்டில் ராகு கேதுக்களுடைய தொழில் அமைப்புகள் இல்லை. 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் அவைகள் உண்டு. ராகு கேதுக்கள் கிரகங்களே அல்ல, அவைகள் ஒரு விதமான நிழல்கள். அந்த நிழல்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. ஒரு கிரகத்திற்கு ஈர்ப்பு சக்தி உண்டு, ஒரு கிரகத்திற்கு ஒளி பிரதிபலிப்பு தன்மை உண்டு. எத்தகைய கிரகமாக இருந்தாலும் சந்திரன் சூரியனின் ஒளியை பூமிக்கு பிரதிபலிக்கிறார். குரு ஒரு வாயு கிரகம், கல் மண்ணே கிடையாது குருவில். குருவும் சனியும் வாயுக்களால் ஆன ஒரு கிரகம். இதைத்தான் ஏதோ ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன். அதாவது சனியை வந்து ஒரு மிகப்பெரிய கடலில் சனி மிதக்கும். சனிக்கு கல்லே இல்லையே, வெயிட்டே இல்லையே, அடர்த்தி குறைவு தானே அது. அந்த அடர்த்தி குறைவான ஒரு அமைப்பு, நீரை விட அடர்த்தி குறைவான சனி நீரின் மேல் தூக்கி போட்டால், சனி கிரகம் இவ்வளோ பெரிய பந்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை தூக்கி நம்ம கடலில் தூக்கி போட்டால் அது மிதக்கத்தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான சில அமைப்புகளில் வாயுவாலோ கல்லாலோ நீராலோ எதுவாலும் ஒரு பொருள் பருப்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றால் ஆகாமல் அதனுடைய அதற்கு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் இன்னும் இருந்தாலும் சனிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, குருவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, புதனுக்கு இருக்குது, சுக்கிரனுக்கு இருக்குது, நமது பூமிக்கு இருக்கிறது. சூரியனுடைய ஆகர்ஷண ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவே நாம் அவர்களோடு அதனை நடுநாயகமாக வைத்து நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எதுவுமே இல்லாமல் பூமி சந்திரனின் நிழல்கள் மட்டுமான ஈர்ப்பு சக்தி இல்லாத பருப்பொருள் இல்லாத ஒளியை பிரதிபலிக்க இயலாத இந்த ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை, சொந்த வீடு இல்லை, சுபத்துவ அமைப்புகளில் தொழில்கள் இல்லை. ஆகவே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் ராகு கேது சில நிலைகளில் சில கிரகங்களின் தன்மைகளை மாற்றும் பிரதிபலிக்குமே தவிர எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும், உதாரணமாக இப்போது ஒரு உதாரணமாக நான் சொல்லப்போனால் ராகு கேது எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு கேதுக்கள் ஒரு சுப அமைப்பில் இருந்தாலும் கூட மற்ற அமைப்பில் ராகு கேதுக்கள் ஒரே நிமிஷம் கொஞ்சம் பென்சிலில் முத முத எழுதி பார்க்குறாங்க. எல்லாமே முத முத வரும்போது ராகுன்னு தான் வந்துடுது. பொதுவாக எந்த என்ன என்ன எப்பயுமே பார்த்தோன்னா எனக்கு இப்போ ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா
காரகோ பாவனாஸ்தி காதலை தூண்டும் ராகு கேதுக்களும் காரகோ பாவனாஸ்தியம்ன்றது தான் என்னுடைய முதல் கட்டுரை. 2011 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், 2011 ஏப்ரல் மாதம், சரியாக ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு. 2011 ஏப்ரல் மாதத்தில் முதன் முதலாக என்னுடைய நண்பர், வழிகாட்டி, பெருமைக்குரிய ஒரு நண்பர், மூத்த பத்திரிகையாளர் மைப்பா நாராயண், அவர் அப்படியே அரிச்சு எடுத்தார் என்ன, எழுதியா 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 எழுதியான்ட்டு. மைப்பா நாராயண் ரொம்ப அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் சோம்பேறியாகவே இருந்தேன், யோ எழுதியா உங்ககிட்ட இருக்கிறது வெளியில் யார்ட்டையாவது போகணையா, இவ்வளோ பிரமாதமாக சொல்கிற, இவ்வளோ இதாக சொல்கிற, என் வாழ்க்கையில் நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்ச் பை இன்ச்சாக அப்படி இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, ஜோதிடத்தில் ஒரு லெவலில் இருக்கிற, நீ எழுது கண்டிப்பாக, ஏதாவது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காவது எழுதியான்ட்டு என்னை போட்டு அரிச்சு 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 என்னை எழுத வச்சார். அவருடைய தொந்தரவின் பேரில் இந்த கிரெடிட் நிச்சயமாக மைப்பா நாராயணனுக்கும். அந்த எழுத்தை முதன் முதலாக பிரசித்த திரிசக்தி ஜோதிடம் ஆசிரியர் ஐயா, இப்போ மகாபிரிவா மகிமைன்ற ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய ஐயா பி சுவாமிநாதன் அவர்களையும் தான் சேரும். அவர்கள் மூலமாக நான் எழுதின முதல் கட்டுரையே ராகுக்கேது கட்டுரை தான். அதாவது காதலை தூண்டும் ராகுக்கேதுக்களும் காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதிலிருந்து இன்றைக்கு எழுத்து பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இப்போ அந்த ஒரு சாஃப்ட்வேரை சந்தோஷம் நினைச்சிருக்கிறாரு. நம்மளே அறியாமல் அந்த ராகுவை பற்றி தான் முத ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, ஓகே.